அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிள்ளைகளா, ரெசோனன்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ரெசோனன்ஸ், ரைட். ரெசோனன்ஸ்க்கு தமிழில் ஒத்திசைவு அப்படின்னு சொல்லலாம். ஒத்திசைவு, சரிங்களா? ஒத்திசைவுனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா, அதாவது ஒன்றுக்கு ஒன்று பரஸ்பரம் இயக்கங்கள் உதவியாக இருந்துச்சுன்னா அந்த சூழ்நிலைக்கு பேர் ஒத்திசைவு. அப்படி ஒரு ஒத்திசைவு வந்து நடந்துச்சுன்னா அந்த இடத்துல அது என்ன விதமான ஆசிலேஷனோ, உலகத்தில் பல விதமான ஆசிலேஷன் இருக்குது இல்லையா, மெக்கானிக்கல்லேருந்து எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து எத்தனையோ வகையான ஆசிலேஷன் இருக்குது. ஆசிலேஷன் நம்ம அன்றாட நம்ம ஆசிலேஷன் நம்ம பார்க்காம யாராவது இருந்திருக்குமா? எல்லோரும் என்ன செய்வோம், நீங்கள் ஒரு சும்மா ரப்பர் பேண்டை கட்டி விட்டு ஒரு டக்குன்னு தட்டினீங்கன்னா அது என்ன ஆசிலேஷனை க்ரியேட் பண்ணும். ஒரு டியூனிங் ஃபோர்க்கை ஹிட் பண்ணால் ஆசிலேஷனை க்ரியேட் பண்ணும். ஒரு தண்ணி பானையை நீங்கள் இறக்கி வச்சிங்கன்னா தண்ணி என்ன இதை க்ரியேட் பண்ணும், ஆசிலேஷனை க்ரியேட் பண்ணும். அன்றாட வாழ்க்கையில் ஆசிலேஷன், ஒரு ஒரு புத்தகத்தை டமாரம் தரையில் வச்சிங்கன்னா அது ஆசிலேஷன் ஆகி தான் அமைதியாகும், சரிங்களா? அதில் ஒத்திசைவு நடந்துச்சுன்னா ஆசிலேஷன் டேம்ப் ஆகாது. ஆசிலேஷன் என்ன ஆகிட்டே இருக்கும், சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கும். எலக்ட்ரிக்கல் அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதா இந்த காணொலியை நோக்கம் இல்லைங்களா? இங்கே பாருங்கள், இங்கே என்ன காமிக்கிறாங்கன்னா ஒரு பெண்டுலம் ஆசிலேட் ஆகிறத பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் பெண்டுலம், ரைட். இந்த ஆசிலேஷன் எப்படி நடக்குது, இந்த இடத்துல இருக்கும்போது அது இருக்கும்போது எக்ஸ்ட்ரிமிட்டிஸில் இருக்கும்போது மேக்ஸிமம் பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்குது. இந்த இடத்துல இருக்கும்போது பொட்டென்ஷியல் எனர்ஜி ஜீரோவாயிரும், ஆனால் கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கும். அதன் காரணமாக இங்கே என்னவாக நடக்கும், பொட்டென்ஷியல் எனர்ஜியாக அது மாறும். ஸோ இது என்ன ஆகிட்டே இருக்கும் இங்கே இந்த காமி பாருங்கள். ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி கைனடிக்காக மாறும், கைனடிக் பொட்டென்ஷியலாக மாறும், பொட்டென்ஷியல் கைனடிக், கைனடிக் பொட்டென்ஷியல், ரைட். சப்போஸ் இந்த இடத்துக்குள்ளே, ரைட், ஒரு பெரிய பீக்கரை வச்சு அது ஃபுல்லாக தண்ணியை நிரப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் ஆசிலேஷன் டேம்ப் ஆயிரும். இந்த மாதிரி என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. உங்களுக்கு ஐடியா புரியுதுங்களா? ஸோ இதுதான் பிள்ளைங்களா ஆக்சுவலாக ரெசனன்ஸ்னு. இதே இந்த ரெசனன்ஸ் இது வந்து சிம்பிள் ரெசனன்ஸ் இல்லைங்களா? அது மாதிரி ஒரு பெண்டுலத்துக்கு ரெண்டு பெண்டுலம் நிறைய விதமாக என்ன செய்ய முடியும், நம்ம பண்ண முடியும். இதே மாதிரி எலக்ட்ரிக்கலி நடக்குது பிள்ளைங்களா. இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது, ஒரு இண்டக்டர் இருக்குது. இந்த சர்க்கியூட் பொதுவாக டேங்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த சர்க்கியூட்டுக்கு என்ன பேர், டேங்க் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கெப்பாசிட்டரில் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் சார்ஜ் என்ன செஞ்சுருக்கீங்க, எடுத்தோடனே இந்த மாதிரி நீங்கள் சார்ஜ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னா அந்த சார்ஜ் என்னாகும், கெப்பாசிட்டி உள்ள டிஸ்சார்ஜ் ஆகும். ஸோ கரண்ட் போகும், கரண்ட் இண்டக்டன்ஸ் வழியாக போகும்போது மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸை க்ரியேட் பண்ணும். ஸோ கரண்ட்டை அந்த மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ் அந்த கரண்ட்டை தடுக்கும், ஆனால் கெப்பாசிட்டர் கரண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணும். ஸோ அப்போ கெப்பாசிட்டர் இந்த இண்டக்டர் வழியாக கரண்ட் போக 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 மேக்னெட்டிக் ஃபீல்டு பில்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட கண்டிஷனில் கெப்பாசிட்டர் சார்ஜ் எல்லாத்தையும் இழந்துடும், ஆனால் அந்த நேரத்தில் இங்கே கரண்ட்டு மேக்ஸிமம் இருக்கும், சரிங்களா? அப்போ இந்த கரண்ட்டு இனிமேல் குறைய முடியாது, ஏன்னா இவன் இண்டக்டன்ஸு. ஸோ கரண்ட்டை இவனால் தர முடியாது, ஆனால் இவனால் வர்ற கரண்ட்டை நிப்பாட்ட முடியாது, போன்னு தள்ளிக்கிட்டே இருப்பான். ஸோ கரண்ட் ஃபர்தராக போய் இந்த டிஸ்சார்ஜ் ஆன கெப்பாசிட்டர்லாம் இந்த பக்கம் பாசிட்டிவாக ஸ்டோர் ஆகும், இந்த பக்கம் நெகட்டிவாக மாறும், ரைட். அப்போ இந்த ப்ராசஸ் எல்லாம் எக்ஸாஸ்ட் ஆகும்போது இவன் ஃபுல்லாக ஆப்போசிட்டில் சார்ஜ் ஆயிடுவான். அப்போ மறுபடியும் இந்த பக்கம் என்ன செய்யும், டிஸ்சார்ஜ் நடக்கும், முதல்ல இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஸோ இதுதான் எலக்ட்ரிக்கலில் நடக்கக்கூடிய அடிப்படை ரெசனன்ஸ். எலக்ட்ரிக்கலில் நம்ம செய்யக்கூடிய அவ்வளவு ஆசிலேட்டருக்கும் மேஜர் ஆசிலேட்டருக்கு இதுதான் பேசிக்ஸ். நம்ம எலக்ட்ரானிக்ஸில் என்ன சர்க்கியூட் போடுவோம் கேட்டிங்கன்னா, இந்த ஆசிலேஷன் வந்து டேம்ப் ஆகாமல் நிறுத்தாமல் இருக்கிறதுக்கு சில டெக்னிக்ஸ் வழியே ஒரு ஏதாவது ஒன்றுக்கு நீங்கள் எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஆசிலேஷன் என்னாகும், ரெசனன்ஸ்லே இருக்கும், சரிங்களா? அது நம்ம எலக்ட்ரானிக்ஸில் என்ன செய்வோம், படிப்போம். பட் அடிப்படையாக ஒரு எலக்ட்ரிக்கல் ரெசனன்ஸ் சர்க்கியூட்னா இதுதான். இந்த சர்க்கியூட்டுக்கு ஏராளமான தேவைகள் இருக்குது பிள்ளைங்களா. என்ன அந்த தேவைகளுக்கான நுட்பத்தெல்லாம் இப்போ நான் சார் உங்களுக்கு விளக்க முடியாது, இந்த தருணத்தில் பண்ண முடியாது. ஆனால் நான் என்ன சொல்ல முடியும்னா, டியூன்டு சர்க்கியூட்ஸில் எல்லாமே இதைத்தான் பயன்படுத்துகிறாங்க, சரிங்களா? டியூன்டு சர்க்கியூட்டில் பயன்படுத்துறதுனா என்ன மீனிங் கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியோவில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்குவன்சி மட்டும் நீங்கள் தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் இந்த சர்க்கியூட்ஸ் தான் என்ன செய்கிறாங்க, லோக்கல் ஆசிலேட்டரில் இதைத்தான் என்ன செய்வாங்க, பயன்படுத்தி பிரித்து எடுப்பாங்க, சரிங்களா? இது மாதிரி எண்ணற்ற அப்ளிகேஷன்ஸ் வந்து இதுக்கு வந்து இருக்குது. இப்போ இதுக்கான லிட்டில் மேத்தமெட்டிக்ஸ் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? அனாலிசிஸ் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். இதான் பிள்ளைங்களா ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ். அப்போ இவங்களுக்குள்ள தான் என்ன நடக்கும், இந்த ஆசிலேஷன் நடக்கும், சரியா? இந்த ஆசிலேஷன் எப்போ ரெசனன்ட் ஆகும்னா, இவனோட ஃப்ரீக்குவன்சி இவங்களோட நேச்சுரல் ஆசிலேஷனுக்கு ஒத்திருந்தால் ரெசனன்ஸ் நடந்துடும்,
சரிங்களா, ரெசனன்ஸ் வந்து நடந்துடும், ஆசிலேஷன் என்ன ஆகும், பியூட்டிஃபுல்லாக போய்கிட்டே இருக்கும். சரி, அந்த சுச்சுவேஷனில் அஸ் அ சர்க்கியூட்டாக இது எப்படி செயல்படுது அப்படின்னு பார்க்குறதான் நம்மளோட நோக்கம். வெறுமனே என்ன கிடையாது, இதை பற்றி மட்டும் படிக்கிறது நோக்கம் இல்லை. சரிங்களா, அப்போ இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் கேட்டிங்கன்னா, இதனுடைய பேசிக்ஸை திருப்பி ஞாபகப்படுத்திக்கலாம். அங்கே பாருங்கள், இந்த சுச்சுவேஷனில் இதான் சர்க்கியூட்டு. ஸோ இந்த சர்க்கியூட்டில் காமன் கரண்ட் தான் போகும் இல்லைங்களா, காமன் கரண்ட் தான் போகும். ஸோ அந்த கரண்ட்டு இதான் காமிச்சிருக்கேன், இதான் கரண்ட், இதே கரண்ட் தான் இது வழியாகவும் போகும். அதனால் அதே ஃபேஸ் டயக்ராம் போட்டிருக்கேன், அதே கரண்ட் தான் இது வழியாக போகும், அதே ஃபேஸ் டயக்ராம் போட்டிருக்கேன். ஆனால் இங்கே ட்ராப் ஆகிற வோல்டேஜ் எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் காம்போனண்ட்டாக இது இருக்கிறதுனால வோல்டேஜும் அது வழியாக போகிற கரண்ட்டும் அதுக்கு அக்ராஸாக ட்ராப் ஆகிற வோல்டேஜும் இன்ஃபேஸில் இருப்பாங்க. பாருங்கள், ரெண்டு பேரும் இன்ஃபேஸில் இருக்காங்க, இது விஆர் இது ஐ. ஆனால் இண்டக்டன்ஸை பொறுத்தவரையும் கரண்ட் 90 டிகிரி லேக் ஆகும். ஸோ இண்டக்டன்ஸில் ட்ராப் ஆகிற வோல்டேஜ் விஎல், இது கரண்ட். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா கரண்ட் என்ன இருக்குது, 90 டிகிரி லேக் ஆகுது. கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் கெப்பாசிட்டர் வோல்டேஜோட கரண்ட்டு 90 டிகிரி லீட் பண்ணும். சரிங்களா, ஸோ கரண்ட் லீட் ஆகுது. அப்போ இந்த மூணு பேரையும் சேர்த்தோம்னா இதுக்கான மொத்த ஃபேஸ டயக்ராம், நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான டயக்ராம் வந்துடும். அதான் இதை பிள்ளைகளாம். இப்போ ரைட், இவங்க ரெண்டு பேரும் ஆசிலேஷனுக்குள்ளே வந்தாங்கன்னா, ஆசிலேஷனுக்குள்ளே வந்தாங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய எனர்ஜி இவருக்கு, இவரோட எனர்ஜி இவருக்கு, இவருடைய எனர்ஜி இப்படி நடக்கும். அப்போ என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா, இந்த வோல்டேஜ் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் இண்டக்டன்ஸ் கக்ராஸ் இருக்கக்கூடிய வோல்டேஜ், கெப்பாசிட்டன்ஸ் கக்ராஸ் இருக்கிற வோல்டேஜ் எக்ஸாக்டாக ஈக்குவலாகவும், ஓகே, ஆப்போசிட் இன்ஃபேஸ் ஆப்போசிட்டாகவும் மாறிடும். சரிங்களா, அப்போ இந்த சுச்சுவேஷன் வந்துடும். அப்போ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்ளை தரக்கூடிய வோல்டேஜ் வி இஸ் ஈக்குவல் டு, இவங்க ஒன்று ஒன்று கேன்சல் பண்ணிடுவாங்க. இல்லாட்டி நம்ம என்ன எழுதுவீங்க, விஆர் எல்லாம் ஃபேஸ் இருப்பில்லைங்களா, விஆர் ப்ளஸ் விஎல் ப்ளஸ் விசின்னு நீங்கள் எழுதுவோம். ஆனால் இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்று ஒன்று கேன்சல் பண்ணுறதுனால இது கேன்சல் ஆயிரும். ஸோ வி இஸ் ஈக்குவல் டு விஆராக மாறிடும். சரிங்களா, இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ அந்த சுச்சுவேஷனில் நம்ம மேத்தமெட்டிக்ஸ் இப்படி போடலாம். ஸோ விஎல் இஸ் ஈக்குவல் டு விசி. ஸோ விஎல் விசி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா விஎல் யார், ஐ இன்டு எக்ஸ்எல், விசி எவ்வளவு, ஐ இன்டு எக்ஸி. ஸோ ஐயும் ஐயும் கேன்சல் ஆயிடுவாங்க. ஸோ எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸி, எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு 2πfL, எக்ஸி இஸ் ஈக்குவல் 1/2πfC. ஸோ எஃப்எல்லாம் ஒரு பக்கம் எடுத்திங்கன்னா எஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2² π², தட் இஸ் 1/2² π² எல்சி. அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு 1/2π√LC. அப்போ என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சோர்ஸில் இந்த ஃப்ரீக்வன்சி இருந்துச்சுன்னா, என்ன ஃப்ரீக்வன்சி, 1/2π√LCங்கிற ஃப்ரீக்வன்சி இருந்துச்சுன்னா ரெசனன்ஸ் நடக்கும். அந்த சுச்சுவேஷனில் ரெசனன்ஸ் நடக்கும். சரிங்களா, அப்போ ரெசனன்ஸ் நடக்கும்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லோரும் காலியாகிடுவாங்க, இவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க, இவங்க மட்டும்தான் இருப்பாங்க. யார், விஆர் ஐ. சப்போஸ் ஃப்ரீக்வன்சிக்கும் கரண்ட்டுக்கும் நீங்கள் ஒரு கரு வரைஞ்சிங்கன்னா, அங்கே பாருங்க, வரைஞ்சி காமிச்சிருக்கோம், காமிச்சிங்கன்னா அது இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதனோட என்ன எது போகுது, அதனோட பீக் வேல்யூ போகுது. சரிங்களா, இது எந்த கண்டிஷனில், ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியில், வென் எஃப் இஸ்இக்குவல் டு எஃப்ஆர். சரிங்களா, ஸோ லோ ஃப்ரீக்வன்சி இருந்துச்சிங்கன்னா யார் டாமினேட் பண்ணுவான், தட் இஸ் எக்ஸி டாமினேட் பண்ணுவாங்க. ஹை ஃப்ரீக்வன்சி போச்சுன்னா யார் டாமினேட் பண்ணுவான், எக்ஸ்எல் டாமினேட் பண்ணும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் எக்ஸி என்ன இருக்கும், கிரேட்டர் தேன் எக்ஸ்எல்லாக இருக்கும். இந்த சுச்சுவேஷனில் என்ன வரும், ஹை ஃப்ரீக்வன்சி பண்ணோன்னே, ஏன்னா நம்மளுக்கு தெரியும் எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு 2πfL. சரிங்களா, ஸோ ஃப்ரீக்வன்சி கூடுச்சுன்னா எக்ஸ்எல் கூடும், எக்ஸி இஸ் ஈக்குவல் டு 1/2πfC. சரிங்களா, ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிச்சுன்னா எக்ஸி கூடும். ஸோ ஒரு கிவன் ஃப்ரீக்வன்சிக்கு இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருப்பாங்க. அதுதான் இந்த இடம், அதான் இந்த இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் இஸ் கிரேட்டர் தேன் எக்ஸி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸி. ஸோ அந்த இடத்துல தான் அதனால் என்ன இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண்ட் மேக்ஸிமம் வேல்யூ ரீச் பண்ணுது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப அதிகத்தை ரீச் பண்ணுது, இங்கே கம்மியாக ரீச் பண்ணுது. என்ன காரணம் அப்படி பார்த்தீங்கன்னா, ரெசனன்ட் கண்டிஷனில் ஐ இஸ் ஈக்குவல் டு V/Z இல்லைங்களா, நாட் ரெசனன்ஸ் ஆல்வேஸ். ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு R²+XL-X2. ஸோ இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் ஆகிடுறாங்க. ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு V/R. ஸோ இங்கே கரண்ட்டை தடுக்கக்கூடிய காம்போனன்ட் ஆர் மட்டும்தான். அப்படின்னா ஆர் லோவாக இருந்தால் கரண்ட் ஹையாக இருக்கும். ஸோ இந்த கரண்ட்டுடைய இங்கே ரெசனன்ஸ் நடக்கிறத இவன் தீர்மானிக்கல, ஆனால் ரெசனன்ஸில் எவ்வளோ கரண்ட்னு போகணும் அப்படிங்கிறது இந்த இது தீர்மானிக்குது. சரிங்களா, நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி டியூன் சர்க்கியூட்ல ஆர் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்ப்போம். ஸோ தட் ரெசனன்ஸ் அப்போ தனியாக துண்டாக அந்த கரண்ட் எப்படி இருக்கும், ஜாஸ்தியாக இருக்கும். இதை சாதிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்எல் எக்ஸி இதில் வந்து இண்டக்டன்ஸை பொதுவாக வேரி பண்ண முடியாது பிள்ளைங்களா, வேரியபிள் இண்டக்டன்ஸ் டிசைன் பண்ணுறது கஷ்டம். உங்கள் ஆசிரியர்கிட்ட கேட்டு பாருங்கள், இல்லாட்டி வாய்ப்பு இருந்தால் அந்த வேரியபிள் இண்டக்டன்ஸ் பாருங்கள், இட் வில் பிகின் சைஸ். அதனால் கெப்பாசிட்டன்ஸை தான் மாற்றுவாங்க, அதுக்கு பேர் கேங்குன்னு பேர்.
அது பேர் என்ன கேங், இந்த மாதிரி கேங்கிற கெப்பாசிட்டன்ஸ் இப்படி இருக்கும். ஸோ இதை நீங்கள் இப்படி திருகினீங்கன்னா இதெல்லாம் அப்படியே உள்ள சொருகும், கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கூடும். அப்படியே விரிச்சிங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ என்ன ஆகும், குறையும். ஸோ இந்த மாதிரி கேங்கை பயன்படுத்தி தான் எதை மாற்றுவாங்க, எக்ஸியை மாற்றி. ஸோ தட் எக்ஸ் எதுக்கு ஈக்குவலாக ஆக்குவாங்க, எக்ஸலுக்கு ஈக்குவலாக ஆக்குவாங்க. இப்போ ரியாலிட்டி இந்த ஃபீல்டு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதை அட்ஜஸ்ட் பண்ணி டியூன் பண்ணிங்கன்னா ஒரு ஆண்டனாலேருந்து வரக்கூடிய வோல்டேஜை நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு கிவன் சுச்சுவேஷனில் ரெசனன்ஸ் நடக்கும். அது எது மாதிரி ரெசனன்ஸ் நடக்க வச்சுக்குவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எதுக்கு டியூன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோமே, மதுரை ஸ்டேஷனுக்கு டியூன் பண்ணிங்கன்னா மதுரை ஸ்டேஷனுக்கு வரும்போது தான் ஹையஸ்ட் கரண்ட் எடுக்கும். அப்போ அதை நம்ம வெளியே எடுத்து என்ன செய்வோம், நம்ம ரேடியோவில் கேட்போம், சரிங்களா. சப்போஸ் நீங்கள் கோயம்புத்தூருக்கு டியூன் பண்ணிங்கன்னா, கோயம்புத்தூர் எஃப்எம் டியூன் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல மட்டும்தான் ஹையஸ்ட் கரண்ட் வரும். ஸோ இந்த விதமாக இந்த ரெசனன்ஸ் வந்து நம்ம எலக்ட்ரானிக்ஸில் எதுக்கு பயன்படுது, டியூன்டு சர்க்கியூட்டுக்கு, மாடுலேஷனுக்கு, டிமாடுலேஷனுக்கு, ஆசிலேட்டருக்கு, எல்லாத்துக்கும் யார் தான் பயன்படுறாங்க, இந்த ரெசனன்ஸ் சர்க்கியூட் தான் பயன்படுறாங்க, சரியா பிள்ளைங்களா. இதுதான் இது சம்மந்தப்பட்ட விஷயம். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா பிள்ளைங்க கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.